நீங்க பாக்குறது என்னன்னா, ஒரு பிசினஸ் எப்படி ப்ராப்பரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி அதை எப்படி நான் வந்து ரிசல்ட்டாக கொண்டு வந்து அதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. ஸோ சிம்பிளாக இப்போ நம்மளுக்கு வந்த லீட்ஸ் வந்து 4,860. ஸோ இதோட இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, B2B அண்ட் B2C ரெண்டு ப்ராசஸும் நம்ம பண்ணியிருக்கோம். B2Bயே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்ட் பர் லீட், அதாவது ஒரு லீட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கஸ்டமர் டைரெக்டாக எனக்கு இந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னா அவங்க நம்பரும் அவங்க டீட்டெயில்ஸும் கொடுக்கறதுக்கு பேர் தான் லீடு. அது மெசேஜாகவோ வாட்ஸ்அப்பாகவோ இல்லை ஃபார்ம் ஃபில் பண்ணியோ வரலாம். ஸோ இப்போ வந்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்திருக்கு. மொத்த செலவான அமௌண்ட் வந்து 40,788 ரூபா. ஸோ செலவு அப்படிங்கிறது வந்து ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மாறும், அதாவது வந்து கேட்டகரி பிஸ்னஸ்க்கு மாறும், சிட்டிக்கு மாறும், ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதனால் ஸோ மினிமம் பட்ஜெட்டு மேக்ஸிமம் ரிசல்ட் அப்படிங்கிறதா கான்செப்ட். ஸோ அந்த வகையில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயங்கரமான சக்ஸஸ். ஸோ நான் இதை ஏன் ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து நான் இன்னைக்கு ஆட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. டிஜிட்டலில் வந்து பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி மினிமம் 3 மந்த்ங்கிறது பேசிக் ரிசல்ட்டுக்கான டைம். அந்த பேசிக் ரிசல்ட்டில் நம்ம நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சி நம்ம பிஸ்னஸை வந்து 2 வருஷத்தில் நம்ம நினைக்கிறத விட அதிகமாகவே க்ரோ பண்ணலாம். சரிங்களா, இந்த வீடியோவுக்கான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.